இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக சவுலன் குமாரத்தியாக மீகாலின் வாழ்க்கை குறித்து பார்ப்போம். ஒன்று சாமுவேலிலே ஆரம்பித்து இரண்டு சாமுவேலிலே அங்கங்கே இவளை குறித்து குறிப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப பிரபலமான கேரக்டராக இல்லாவிட்டாலும் கூட தேவ ஆவியானவரின் உதவியோடு கூட இவளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மீகால் என்கிற எப்ரேய பெயருக்கு சிற்றோடை அப்படின்னு அர்த்தம். ஓடையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மழைக்காலத்திலே ஆற்றிலிருந்து நிரம்பி வழிகிற தண்ணீர் சிறு ஓடையாக வருகிறது. இதே நேரம் ஆற்றில் தண்ணீர் வற்றி போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஓடைகளும் என்ன பண்ணிடும், காஞ்சி போயிடும். ஸோ அது போலத்தான் இந்த மீகாலுடைய வாழ்க்கை என்பது வசந்தமும் வறட்சியும் மாறி மாறி வருகிற ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்குது. எப்போதும் வறட்சி தாக்காமல் இருக்கிறதுக்கு, தப்பாமல் கனி கொடுக்கறதற்கு தேவனில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு அருமையாக ஆலோசனை சொல்கிறது. முதலாவது சங்கீதத்திலே அதை நீங்கள் வாசிக்க முடியும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தரை தேடுகிறவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 58 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்போ ஒரு நீரூற்று எப்பவுமே வற்றவே கூடாது அப்படின்னு சொன்னால் முதலாவதாக அதனுடைய இணைப்பு இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஆற்றோட கூட எப்பொழுதுமே இருக்கணும். அந்த ஆற்றிலே தண்ணீர் மிகுதியாக வந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதனோட மெயினாக இணைக்கப்பட்டிருக்கிறது எப்போதுமே என்னாகாது, வற்றி போகவே போகாது. ஆனால் அப்பப்போ தண்ணி வரும், அப்பப்போ நின்று போயிடும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த ஆற்றோட கூட இந்த அதுக்கான இணைப்பு என்ன இல்லை, ஆழமாக இல்லை, சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ பிரதானமாக இவளிடத்திலே காணப்பட்ட இந்த குறைவுகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த ரெண்டு வசனங்களின் மூலமாக நீங்களே தெரிந்து கொண்டிருப்பீர்கள். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேத புத்தகம் சொல்லுகிறது. ஆனால் தேவனிடத்திலே அன்பே இல்லாதவர்களுக்கு, தேவனை தேடாதவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேத புத்தகம் எங்கிலும் சாபங்கள் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதே போலத்தான் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே அவள் சொல்கிற வாய்மொழிகள் வெகு சில தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெகு சில கூட தேவனுடைய அன்பை அவள் தேடினால் என்றோ, தேவனை அவள் மதித்தாள் என்றோ, தேவனுடைய பேரிலே அவள் பிரியமாக இருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு கூட அங்கே இல்லை. அவளுடைய தகப்பனாகிய சவுலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் தேவனை அதிகமாக நேசித்த ஒரு மனுஷன். அதே போல சவுல் தேவனுக்காக பல வைராக்கியங்கள் காண்பித்தவன் என்றும் ஒரு குறிப்பு அங்கே இருக்கிறது. அவருக்காக அவன் நின்றதால் தான் ஜனங்களை ஆளும்படியாக முதல் ராஜாவாக சவுலை தேவன் ஏற்படுத்தினார். அதே மாதிரி அவளுடைய சகோதரனாகிய யோனாத்தானை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய வாய்மொழிகளில் எல்லாம் பல இடத்திலே அவன் தேவனை வந்து புகழ்ந்து சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். பெலிஸ்தியரோடே இவர்கள் சண்டை கலக்க போகும் பொழுது பெலிஸ்தியர்கள் மணலத்தனியாய்கள் பெருகி இருந்தாங்க. இவர்களுக்கு கைகளிலே யோனாத்தானுக்கும் சவுலுக்கும் தவிர வேறு யாருக்குமே ஈட்டியும் கிடையாது, பட்டயமும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு பெரிய சேனையை எதிர்த்து அவன் போகும்பொழுது தன்னுடைய வேலைக்காரனை ஆயுதத்தாரியை பார்த்து அவன் சொல்றான், வா நம்ம போவோம், கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்திலே அவனுடைய ஆயுதனுடைய நட்பை குறித்து, இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நட்பு, ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் உயிருக்குயிராக நேசித்தாங்க, சிநேகிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் யோனத்தான் வந்து தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்கிற ஒவ்வொரு இடத்துல அவன் சொல்றான், கர்த்தர் உமக்கும் எனக்கும் நடுவாக நிற்பாராக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர்கள் இருவருடைய நட்புக்கும் இடையிலே கூட கர்த்தர் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். அதனால தான் இது ஒரு உலகம் போற்றக்கூடிய வரலாறு போற்றக்கூடிய ஒரு சிறந்த நட்பாக இன்றளவிற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அது இருக்கு. இப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மீகாலுக்கு தேவனிடத்திலே அன்பு இல்லை, பக்தி இல்லை அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இவள் வாய்மொழியாக வெளிப்பட்ட சில வார்த்தைகளை வேதம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறது. அது எந்த இடத்துலையுமே தேவனை குறித்து இவளுடைய உணர்வுகள் என்ன அப்படிங்கிறத குறிக்கப்படவே இல்லை. முக்கியமாக திருமண காரியம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா யாருமே தேவனை சார்ந்து முடிவு எடுக்கக்கூடிய விஷயத்துல கூட இவள் தேவனை சார்ந்து அந்த முடிவை எடுத்தது மாதிரி தெரியல. தன்னுடைய இஷ்டப்படி அவள் அந்த விஷயத்துல நடந்து கொண்டாள். அதே மாதிரி உடன்படிக்கை பெட்டி தாவீதினுடைய நகரத்திற்குள்ளே எருசலேமிற்குள்ளே கொண்டு வரப்படும் பொழுது எல்லோருடைய கண்களும் தேவன் பல வருடங்களுக்கு பிற்பாடாக தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே
வாசம் பண்ண வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அதன் மேலே நோக்கமாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு இவர்களுடைய கணவன் இப்படி நடந்து கொள்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே தான் கண்ணாக இருந்ததே ஒழிய தேவனுடைய விஷயத்தில் ஒரு பெரிய காரியம் நடக்கிறது அப்படின்னு அதன் மேலே அவர்களுடைய நோக்கம் இல்லை. ஸோ இது மாதிரியான காரியங்களை வைத்து பார்க்கும் பொழுது தேவன் இவர்களுடைய வாழ்க்கையிலே நடுநாயகமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். எவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தன்னுடைய பங்கை ஆற்ற முடியவில்லையோ, அவர் சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல இல்லையோ, அவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே சறுக்கலாகத்தான் இருக்கும். ஒருவேளை கோலாகலமாக தொடங்கலாம் வாழ்க்கை, ஆனா எவ்வளவு ஆடம்பரமாக எவ்வளவு ஆர்ப்பாட்டமாக ஆரம்பிக்கிறதோ அத்தனைக்கு அத்தனை அது சீரழிந்த வாழ்வாக போய்விடக்கூடும் அப்படிங்கிறதற்கு மீகாளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. உங்களுடைய எந்த காரியத்திலும், முக்கியமாக திருமண காரியத்திலே, தேவனுக்கு என்று நீங்க காத்திருந்து தேவனுடைய முடிவிற்கு நீங்கள் விட்டு கொடுத்து தேவனை சார்ந்து நீங்கள் வாழ்க்கையை துவக்கினீர்கள் என்றால் உங்களுடைய முடிவு சிறப்பாக இருக்கும். உதாரணத்திற்கு யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து எல்லாராலையுமே மறக்கப்பட்டு போய் என்ன மற்றவனாக ஒரு சிறைச்சாலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் மட்டும் அவனை மறக்கவே இல்லை. சமுதாயத்தில் அவனுடைய வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்பாக, சமூக பணி தொடங்குவதற்கு முன்பாக அவனுக்கு திருமணம் முடித்து வைக்கவும் தேவனம் உள்ளவராக இருந்தார். ஆனா இங்கே மீகாளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மேபி ஒரு பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இந்த அம்மா இருக்கக்கூடும். டீனேஜ் பருவத்தில், இந்த டீனேஜ் என்பது உணர்ச்சிகள் ரொம்பவும் அதிகமாக அலைக்கழிக்கக்கூடிய ஒரு பருவம். இதில் இருந்த இவர்கள் காதலிலே விழுந்தார்கள் என்று சொல்வதற்கு பதிலாக இனக்கவர்ச்சியிலே ஈர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்வது தான் சரியான பதமாக இருக்கும். இந்த பதன் பருவம் அல்லது டீனேஜ் பருவத்திலே எல்லா ஆண் பெண் இருப்பானாருமே ஹார்மோனல் சேஞ்சஸ் இவர்களுக்குள்ளே நடப்பதுனாலே அவர்களுடைய உணர்வுகள் தூண்டப்படுகிறது. இவர்கள் சரியாக சிந்திக்க முடியாதபடி இந்த பருவம் தடுக்கிறது. இது எல்லோருக்குமே இயற்கையிலேயே எழுதப்படுகிற ஒரு பொதுவான விதி. ஸோ இதில் நிறைய பேர் டீனேஜை கடந்து தான் நம்ம வந்திருப்போம். ஸோ எல்லோருக்குமே தெரியும், இதில் ஒரு சில இடங்கள் நமக்கும் கூட இருந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம எப்போதும் நினைக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் செய்கிறது எல்லாமே சரி, மற்றவர்களெல்லாம் தவறு அப்படிங்கிற உணர்வு இந்த வயதினருக்கு எப்பொழுதுமே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு எல்லாமே தெரியும், யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இவங்கெல்லாம் அந்த காலத்து ஆட்கள், இவங்க பழைய கதையே பேசிட்டே இருப்பாங்க, நான் அந்த காலத்தில் நான் உன் வயசில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த காலத்தை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும், வெளியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற பெரியவர்களுக்கு என்ன தெரியும், ஏன் வயசில் உள்ள பிள்ளைகள் என்ன இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து சுத்தமாக புரியவே புரியாது. இவர்களெல்லாம் ரொம்ப கன்சர்வேட்டிவ், ரொம்ப பட்டிக்காடு, தாராள மனம் இவர்களுக்கு கிடையாது, இப்போ உள்ள நாகரிகம் இவர்களிடத்துல கொஞ்சம் கூட கிடையாது, ரொம்ப கட்டுப்பிட்டுத்தனமாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற உணர்வும், நான் ரொம்ப நவநாகரிகமான ஆள், நான் இந்த காலத்து ஆட்கள், அதனால ரொம்ப ஜென்ரேஷன் கேப் ரொம்ப இருக்குது, ஒவ்வொரு காரியத்திலையும் இவர்கள் குறுக்க குறுக்க வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வுகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி என்னால் சரியாக முடிவு எடுக்க முடியும், நான் தான் வளர்ந்துட்டேன், இல்லை எனக்கு தான் வயசு ஆயிடுச்சு, இல்லை ஓட்டு போடுறதுக்கே வயசு வந்துடுச்சு, மற்ற காரியத்துக்கெல்லாம் நான் வந்து பெரியவன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அதனால எல்லா காரியத்தையும் நானே என் சொந்த காலில் சுயமாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நினைவும் இவர்களுக்கு இருக்கும். ஸோ இந்த காரியத்தினால தான் இவர்கள் என்ன யோசிக்கிறாங்க, எனக்கு போதுமான வயசாச்சு, நான் லைஃப் பார்ட்னரை நானே தேர்ந்தெடுத்துப்பேன், என் லைஃபை நானே பார்த்துப்பேன், நான் தானே வாழ போகிறேன், மற்றவங்களா வந்து இதில் வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வாழ்க்கை துணையை தேடுகிறதே இந்த உணர்ச்சி பிரவாகமான இந்த சமயத்திலே இவர்கள் தொடங்குறாங்க. அது மட்டும் இல்லை, உலகமும் இவர்களுக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுக்குது, வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான், அதை எப்படியாவது நீ வாழ்ந்து அனுபவிக்கணும், இப்போ அனுபவிக்கலன்னா வேற எப்போ அனுபவிக்க போற அப்படிங்கிற மாதிரி உலகம் இவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறதுனால இந்த ஒரு லைஃபை அவர்கள் தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கழிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா டீனேஜில் உள்ள ஆட்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. ஆனால் வேதம் இதை குறித்து ரொம்ப தெளிவாக எச்சரிக்குது, வாலிபனே உன்னுடைய இளமையை குறித்து சந்தோஷப்படு, ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதையும் அறி. நீ உன்னை கண் கண்ட காட்சியில் நீ நடக்கலாம், உன் கால் போன வழியில் நீ நடக்கலாம், உன்னுடைய இதயம் எப்படி உன்னை பூரிப்பாக்குதோ சந்தோஷமாக்குகிறதோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீ நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஆனால் இது ஒவ்வொன்றிலையும் பின்னாடியும் பாவம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தேவன் உன்னை என்ன பண்ணுவார், அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார்ப்பா, அதற்காக ஒரு நாள் நீ நியாயஸ்தனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை எச்சரிக்குது. கர்த்தரை அறியாத
தேவனை குறித்த சுத்தமாக உணர்வே இல்லாத ஜனங்கள் அவர்களுடைய சுய விருப்பத்தின்படி இச்சையின்படி இழுக்கப்பட்டு தங்கள் மனம் போன போக்கில் போகிறாங்க. ஸோ இதை போலத்தான் இந்த பெண்மணியும் இவளுக்கு வந்து தேவனை குறித்த எந்த வித உணர்வும் அறிவும் இருக்கிறது போல தெரியல. தன்னுடைய டீனேஜ் பருவத்தில் இந்த பெண்ணிற்கு அதாவது சாகசங்களை செய்கிறவர்கள், தனிப்பட்ட திறமைகளை வெளிக்காட்டுகிறவர்கள், அல்லது 10 பேர் வந்து ஆஹா இவரை போல இரு உண்டா இவர் பெரிய வீரதீர சாகசங்களெல்லாம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறித்தெல்லாம் அந்த உலகம் பேசுகிறதோ அவர்களின் மேலெல்லாம் காதல் வயப்படக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த பருவம். ஸோ இந்த நேரத்தில் தான் தாவீது என்ன பண்ணுகிறார், கோலியாத்தை கொண்டு ஒரு பெரிய ஹீரோவாக மீகாலுக்கு மட்டும் இல்லை இஸ்ரவேலில் உள்ள அத்தனை பெண்களும் முறை முறைமையாக என்ன பாடிட்டு வர்றாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000 அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பாடிக்கொண்டே வர்றாங்க. அந்த காலத்தில் டீனேஜ் ஆட்கள் மட்டும் இல்லை, இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறாங்க. இதுக்கு இதனால தான் சினிமாவிலையும் சீரியல்லையும் நாடகங்கள்லையும் என்ன பண்ணுறாங்க, கட்டமைக்கிறாங்க. ஒரு நபரிடத்தில் இல்லாத குவாலிட்டியை அந்த நபரிடத்தில் இருக்கிறது போலவும், அவருக்குள்ளே இல்லாத புத்திசாலித்தனத்தை இருக்கிறது போலவும், இல்லாத அழகை இருக்கிறது போலவும் இவர்கள் மிகைப்படுத்தி காமிச்சு நல்ல குணங்களும் ஒருங்கே ஒரு ஆள்கிட்ட இருக்கிறது போல இவங்க தான் ஹீரோ இவங்க தான் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் காட்டுகிறதுனால ஜனங்களுக்கு அவர்களை உடனே என்ன ஆகுது, அவர்களுடைய உண்மையான குணம் இதுதான் போல இருக்கு, இவர்களுடைய உண்மையான திறமைகள் டேலண்ட் இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா எல்லாருக்குமே வந்து இது இளைமறைக்காயாக தெரியும், யாரோ ஒருவர் வசனம் எழுதுகிறார், யாரோ ஒருவர் இப்படிதான் நடிக்கணும், இந்த இடத்துல நீங்க இந்த டைலாக் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள், யாரோ ஒருவர் அந்த காட்சியை காட்சிப்படுத்துகிறார், யாரோ ஒருவர் அவர்களுக்கு பின்னணியிலே குரலும் கொடுக்கிறாங்க, யாரோ ஒருவர் பாடுகிறார், யாரோ ஒருவர் இசையமைக்கிறார். ஸோ இப்படி எல்லாத்தையும் மொத்தமாக யாரோ ஒருவருடைய திறமைகளை இவர்களுடைய தனிப்பட்ட திறமைகளை போல திரை வந்து காண்பித்து கொடுக்கிறது. இதனால தான் இந்த காலத்திலையும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வர்ஷிப் பண்ணுகிற கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே பெருகி போயிடுச்சு. பெருகி போனது மட்டும் இல்லை, நிறைய பேர் தங்களுடைய மனதிலேயே கனவு கண்டு கொண்டு இருக்கிறாங்க, இந்த நபரை போல எனக்கும் ஒரு நபர் துணையாக அமைந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களாக கற்பனை பண்ணி கொண்டு அப்படி தேடி தேடி கடைசியிலே தங்களுடைய வாழ்க்கையை இந்த மாயைக்குள்ளே தொலைத்து போகிற ஜனங்கள் இன்றைக்கும் ஏராளம் இருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தேவதை கனவிலே ஃபேரிடெயில் என்று சொல்லப்படுகிறது போல ஒரு தேவதை கனவிலே தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்த ஒரு நபரை போலத்தான் இந்த மீகாலை நம்ம அடையாளம் காண வேண்டும். எப்படி டீனேஜ் பிள்ளைகள் வந்து தங்களுடைய நாயகர்கள் அல்லது நாயகிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருவரை கற்பனை செய்து கொண்டு ஏமாடுகிறார்களோ அதே போலத்தான் இந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு ஹீரோவாக அப்போது புகழ்பெற்ற ஒரு நபரை இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இவர்களுடைய இந்த இப்படிப்பட்ட காதல் அப்படிங்கிறது தனக்குள்ளே மட்டும் வைத்திருக்க முடியவில்லை, இவர்களுடைய காதல் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சு போய் இவருடைய அப்பாவுடைய காது வரைக்கும் போனதுனாலே அவர் தன்னுடைய பிளானுக்கு இதுவும் ஒத்து வந்து வந்துடும் அப்படின்னு இவர் என்ன பண்ணுகிறார், அந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறார். இந்த இடத்துல எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு குறிப்பு இருக்கிறது. நிறைய இளைஞர்கள் இப்போ இப்படி கேட்குறாங்க, பைபிளில் எங்கே எழுதியிருக்குது சினிமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்குதா, சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்குதா, இது மாதிரியான காரியங்கள்லாம் எதுவுமே எழுதலையே, நீங்கள் ஏன் வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் தீமத்தேயுக்கும் தீத்துவிற்கும் எழுதும் பொழுது ரொம்ப அற்புதமாக இப்படி எழுதுகிறார், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, சீர்கேடும் கிழவுகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி, கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல், தாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார். ஸோ இப்படி நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார், சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகி இருக்கணும், கட்டுக்கதைகளுக்கு தந்திரமான மாயமான காரியங்களுக்கு நீங்கள் விலகி இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பவுல அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஸோ இந்த கட்டுக்கதைகள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த சீரியல்களும் இந்த சினிமாவும் இட்டு கட்டப்பட்ட கதைகள். ஒரு நபரிடம் இல்லாத திறமைகளையும் ஒரு நபரிடம் இல்லாத காரியங்களையும் அவரிடம் இருப்பதை போல ஒரு பாவனையாக ஒரு கற்பனையாக நம்ப செய்கிற காரியம்தான் இது. அதாவது அந்த மனிதனுக்கு அத்தனை அறிவு கிடையாது, அந்த குறிப்பிட்ட நபருக்கு ஹீரோவுக்கோ ஹீரோயினுக்கோ அவ்வளவுக்கு புத்தியோ யோசித்து பேசுகிற திறனோ அல்லது இரக்க சுபாவமோ அப்படி இல்லைன்னு சொன்னா மிகச்சிறந்த தாளந்துகளோ எதுவுமே அவர்களிடத்துல இல்லை. ஆனால் நாமே அவர்களிடத்துல இருக்கிறது போலவும் அவர்கள் ரொம்பவும் நல்லவர்களை போலவும் இப்படிப்பட்ட கதை அமைப்புகளோடு
உங்களுக்கு இட்டு கட்டி காட்டப்படுகிறது அவ்வளவுதான். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருங்கள், விலகி இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்திலே நீங்கள் நிறைய இடத்திலே நீங்கள் வாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இவைகள் எல்லாம் ஒரு மாய தோற்றம், இவைகள் உண்மை இல்லை, பொய். சில நேரத்திலே அவர்கள் சொல்லலாம், நாங்கள் உண்மை கதையைத்தான் எடுக்கிறோம், எப்படி எடுத்தாலும் சரி, யாரோ ஒருவருடைய கற்பனை, யாரோ ஒருவருடைய வசனங்கள், யாரோ ஒருவருடைய நினைவுகள், யாரோ ஒருவருடைய திறமைகள், இப்படி பல பேருடைய திறமைகளும் அறிவும் ஆலம்புகளும் மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து கட்டப்பட்ட ஒரு மாயாஜால பிம்பத்தை தான் நீங்கள் அதில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ இதிலே இளைஞர்களான யாருமே போய் உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை விட பரிதாபம் வேற எதுவுமே இல்லை. எல்லா காலத்திலும் இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான வீர தீர சாகசங்களை செய்து காட்டுகிறவர்கள் அல்லது தனித்திறமை படைத்தவர்களின் மேலே ஒரு ஈர்ப்பு எப்பொழுதுமே இருக்கிறது. அதனால தான் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க. நடிகர்கள் அவர்களுக்கு தனியாக இருக்கிறார்கள். நடனம் ஆடுகிறவர்கள் அவர்களுக்கு தனியாக ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, விளையாட்டு வீரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் எப்படிப்பட்ட ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படிப்பட்ட நபர்களின் பின்னாடி ஏதாவது ஒரு கற்பனையை பண்ணி கொண்டு இவர்கள் நமக்கு வாழ்க்கை துணையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியாக போய், அல்லது இப்படிப்பட்ட ஒரு நபரை போல ஒருவராவது எனக்கு வாழ்க்கை துணையாக வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டவர்கள் தான் ஏராளமானவர். நீங்க இப்படிப்பட்ட உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய பருவத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு ஏற்ற திருமண வயது கிடையாது. நீங்க நல்லா உங்களுடைய சொந்த காலில் நின்று அமைதியான மனநிலை வந்து உலகம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிந்து கொள்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், இந்த உணர்ச்சிகளுக்கு கொஞ்சம் அணை போட்டு வைத்தீங்க அப்படின்னு சொன்னா தான் பிற்காலத்திலே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது செழிப்பானதாக இருக்கும். அவசரப்பட்டு இந்த நேரத்திலே ஏதாவது ஒரு முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிற்பாலத்திலே இந்த மீகாலை போல நீங்கள் வருந்தி உட்கார்ந்திருக்கிற வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாவீங்க. ஸோ வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறபடி நம்மளுடைய இளமையை பாதுகாப்போடே கழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு தேவனுடைய உதவி கண்டிப்பாக அவசியம். இதுவரைக்கும் நீங்கள் தேவனிடத்திலே அந்த உதவியை பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய இந்த பதன் பருவத்தை நீங்கள் பயமில்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கழிக்க முடியும். தேவன் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.